சூகைஸ் வயிறு வேற பார்த்தீங்கன்னா கடாமுடன் சத்தம் போட்டுட்டேன். எங்கள் அம்மாவை கூப்பிட்டு, அம்மா என்னாச்சு இருக்குதாம்மா, ஸ்நாக்ஸ் கொடுமா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன வேணும்னு கேட்டாங்க. நானும் எனக்கு ஏதோ சில்லி போட்டு கொடுமா அப்படின்னா, அஞ்சு நிமிஷம் இருப்பா ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமா பண்ணாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா குடமிளகாய் சில்லி கொடுத்துக்கிறாங்க. அட கொய்யால ஏமா, நான் அதுக்காகவே இல்லையே வா போனேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறத வந்து சில்லி கடைக்கு ஓடிவிட்டேன். இந்த சில்லி கடை வந்து பார்த்தீங்கன்னா இருவில் பயங்கரமான சில்லி கடை, அதை கிங் ஆஃப் த சில்லி கடைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சும்மா குண்டானரையும் பார்த்தீங்கன்னா சில்லாம் போடுறாங்க இங்கே. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வகையான சில்லிகள் இங்கே வந்து இந்த அக்கா போடுறாங்க. பயங்கரமான டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் சில்லி சாப்பிட்டோம், சும்மா வேலை விழுந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேபிகான் சில்லி சாப்பிட்டோம், அது சும்மா பேபி மாதிரியே இருந்துச்சு. அப்புறம் வைனலாக பார்த்தீங்கன்னா ஏதோ சில்லியில் வந்து பார்த்தீங்கன்னா குழம்பு சுண்டலாம் ஊற்றி என்னமோ கொடுத்தாங்க. எப்படி சொல்கிறது, பார்க்கவே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் சாப்பிடுவோம் சரியான டேஸ்ட்டாக இருந்துச்சு மக்களே. இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நான் ரெடிக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து பண்ணாதீங்க.